கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான இந்த திருத்தலத்தின் அதிபர் தந்தை பேரருள் தந்தை குமார் ராஜா அவர்களே, நம்முடைய மறை மாவட்டத்தின் முதன்மை குரு பேரருள் தந்தை பன்னீர்செல்வம் அவர்களே, பொருளாளர் தந்தை பேரருள் தந்தை எஸ் எம் சகாயம் அவர்களே, ஆவண காப்பாளர் சான்சலர் தந்தை லூட்ரின் அவர்களே, மற்றும் மல பணிக்குழுக்களின் செயலர்களே, அன்பு தந்தையர்களே, இயேசு சபை குருக்களே, சலேசிய குருக்களே, கப்புச்சின் குருக்களே, மற்றும் அருமைமிகு சகோதரிகளே, என் அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்னை மரியா விழாவின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே பெருமைப்படுகிறேன். இன்றைய நாளில் அன்னைக்கு நாம் புகழ் சாற்ற கொடியேற்றவிருக்கின்றோம். இந்த நாளில் நாம் அன்னையை பற்றி ஒரு சில கருத்துக்களை நாம் அலசி ஆராய்ந்து அதை தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். நாம் சொல்லுகின்ற மொழிகளில் அல்லது பேச்சுக்களில் மிகவும் பிடித்தமான ஒரு வார்த்தை என்னது என்று உங்களால் சொல்ல முடியுமா? பல வார்த்தைகளை சொல்வீர்கள், அன்பு என்று சொல்வீர்கள், அமைதி என்று சொல்வீர்கள், இரக்கம் என்று சொல்வீர்கள். ஆனால் இவைகளையெல்லாம் ஒட்டுமொத்தமாக கொண்ட ஒரு பர்சன் அல்லது ஒரு நபர் உண்டு, அதுதான் தாய். தாயை விட மிகப்பெரிய அழகான சொல்லும், மகத்துவமிக்க சொல்லும், தொன்மமுடைய சொல்லும், பெரிய பெரிய பொருட்களை எல்லாம் அடக்கி ஆளுகின்ற ஒரு சொல்லும் இந்த உலகத்தில் இல்லை. அதனால அம்மா என்று அழைக்காத தாய் என்று சொல்வோம், அம்மா என்று சொல்வோம், அன்னை என்று சொல்வோம். என்ன அருமையான வார்த்தைகள் இவைகள்! இந்த வார்த்தைகளை கொண்டு நம்முடைய அன்னை மரியாளை நம்முடைய நெஞ்சத்தில் நாம் ஏந்தி செல்லுகின்ற அந்த பரவசம் இருக்கிறதே, அதைவிட மேலானது ஒன்றும் இருக்க முடியாது. அதனாலேதான் நம்முடைய இலக்கியங்களில் அதிகமாக பாடுவார்கள், பார்த்துக்குங்க, 10 மாதம் சுமந்திருந்து பெற்றாள், பகலிரவாய் விழித்திருந்து வளர்த்தாள், வித்தகனாய் கல்வி பெற வைத்தாள், மேதினியில் நாம் வாழச் செய்தாள். நாம் இன்றைக்கு இந்த நிலையில் வாழ்கிறோம் என்றால் அதற்கு முழு காரணம் நம்முடைய பெற்றோர்கள் என்றாலும் அதிக காரணம் நம்முடைய தாய் தான் என்பது நமக்கு தெரியும். அன்புக்குரியவர்களே, தாய் என்று சொல்லும் பொழுது கருணை, இரக்கம், பரிவு, அன்பு இவைகள் எல்லாவற்றையும் விட தெய்வம் என்று சொல்வதுதான் மிக பொருந்தும். அதனாலேதான் கவிஞர் வாலி சொல்லுவார், நேரில் நின்று பேசும் தெய்வம் ஒரு அன்னையை போல வேறுண்டோ? அந்த அன்னைதான் நம்முடைய அன்னை மரியாள். ஏனென்றால் இவர் உலகம் எத்திசையிலும் உள்ள அனைத்து மக்களுக்கும் தாயாக மாறிவிட்டார். இவர் நமக்கு கிடைத்தது ஒரு பேரு, மிகப்பெரிய புதையல். இந்த அன்னையை நினைக்கும் தோறும் நினைக்கும் தோறும், இவருடைய பாதுகாப்பில் வாழ்கிறோம் என்ற நம்பிக்கை இருக்கும் தோறும் இருக்கும் தோறும், இவர் நம்மை கிறிஸ்துவிடம் அழைத்து செல்லுகிறார் என்ற அந்த நம்பிக்கை இருக்கும் தோறும் நமக்கு எந்தவித கவலையும் இருக்கக்கூடாது. அதை நினைத்து நினைத்து போற்றுத்தான், அதை வாழத்தான் இன்றைக்கு நாம் கொடியேற்றம் செய்கின்றோம். அலங்காரம் செய்து நிறைய காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு அளித்து கோடிக்கணக்கான மக்கள் இங்கே வந்து பாடல்கள் பாடுவது நல்லது என்றாலும், அன்புக்குரியவர்களே, அன்னையை இதயத்தில் பதித்து அவருடைய விழுமியங்களையும், அவர் இறைப்பற்று உடையவராக இருந்து நம்பிக்கை உடையவராக இருந்து இறைவனை போற்றி புகழ்ந்தார் என்பதையும் பார்க்கும் பொழுதுதான் நம்முடைய இதயம் பரவசம் அடைகிறது. இந்த தாய் இயேசுவின் தாயாக இருக்கலாம், கடவுளுக்கே தாயாக இருக்கலாம். கால்ரானர் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய 20ஆம் நூற்றாண்டின் தலை சிறந்த இறையியலாளர் சொல்லுகிறார், எல்லா மதத்திற்கும் கடவுளுக்கு ஒரு தாய் தேவையில்லை, ஆனால் கிறிஸ்துவ மதத்திற்கு மட்டும்தான் ஒரு தாய் தேவைப்படுகிறது. கடவுளுக்கே ஒரு தாய் தேவைப்படுகிறது. ஏனென்றால் வேறு மதத்தில் கடவுள் மனிதனாக பிறந்தார் என்ற நம்பிக்கை வெளிப்படுவதில்லை. வார்த்தை மறுவானார், நம்மிடையே குடிகொண்டார், ஒரு பெண்ணின் வழியாக இந்த கடவுள் மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்தார் என்பது விவிலிய வாக்குறுதி. அப்படி என்றால் ஒரு நபர் வழியாக இந்த உலகத்தில் வந்த இறைவன் ஒரு தாயை தேர்ந்து கொண்டார். இந்த உலகத்தில் வருவதற்கு வானத்திலிருந்து அவர் குதிக்கவில்லை, மாறாக நம்மிலே ஒருவரை தேர்ந்தெடுத்து இவர்கள் வழியாக அந்த தாயை
அவர் தன்னுடைய தாயாக ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த தாயிடம் பரிவை கண்டார், அன்பை கண்டார். அந்த தாயினுடைய மடியில் அவர் எல்லாவற்றையும் கண்டார். தாயின் மடிதான் உலகம், அவர் சேயின் மடிதான் மோட்சம் அப்படின்லாம் பாடுறோம் பார்த்தீங்களா. இது என்ன ஒரு பெருமை! அன்னை மரியாளுடைய மடியில் என்றைக்காவது தவழ்ந்திருக்கிறீர்களா? அந்த அனுபவத்தை என்றைக்காவது பெற்றிருக்கிறீர்களா? நம்முடைய தாயினுடைய மடியிலும் அவருடைய கரங்களிலும் அவருடைய முத்தங்களை பெற்று அவருடைய அந்த அன்பு கரத்தால் ஆறத் தழுவும் அந்த பெரிய பேரின்பத்தை பெற்ற நீங்கள், அதுதான் அன்னை மரியாள் நமக்கு தருகின்ற மிகப்பெரிய பேறு. அன்புக்குரியவர்களே, அந்த பெண் திருமணமாகி ஒரு 7-8 மாதம் தான் இருக்கும். இதை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னும் ஒரு முறை சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன். அவள் வாழ்வையே வெறுத்து கனவுகளெல்லாம் தவிடுபடியாக, கணவன் அவளை வெறுத்தான், மாமியார் சித்திரைவதை செய்தார்கள், அந்த குடும்பத்திலே ஒரு நபராக அவளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அவள் மனதால் உணர்ந்தாள். எனவே ஏன் வாழ வேண்டும் என்று சொல்லி பெற்றோருக்கு சொன்னால் அவர்கள் இன்னும் கவலைப்படுவார்கள் என்று சொல்லி அவள் கடல் பக்கத்தில் போகிறார் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வதற்காக. அந்த நேரத்தில் 3 பேர் பின்தொடர்வது அவளுக்கு தெரிகிறது. தன்னை அவள் அவர்கள் சித்திரைவதை செய்வார்கள், தன்னுடைய பெயருக்கும் தன்னுடைய தூய்மைக்கும் களங்கம் விளைவிப்பார்கள் என்று சொல்லி அவள் ஓடி மறைந்து கொண்டு வருகிறாள். அங்கே பெசந்த நகரில் அந்த ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்துக்குள் நுழைந்து விடுகிறாள். 7:30 இருக்கும். 8 மணிக்கு வேதியர் வந்து கதவை மூட வருகிறார். இந்த பெண்மணியானவள் கண்ணீரோடு அங்கே இருக்கிறாள். அம்மா, 8 மணிக்கு நாங்கள் கதவு அடைச்சிருவோம், நீங்களும் வெளியே போக வேண்டி இருக்கோம், தயவு செய்து கொஞ்சம் போறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நான் போக மாட்டேன், இங்கே அன்னையினுடைய பாதத்தில் நான் இருப்பேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க. ஏம்மா, உனக்கு என்ன ஆனது? எங்கள் வீட்டுக்கு போக பிடிக்கவில்லை, எங்கள் கணவர் என்னை வெறுக்கிறாரு, எல்லாருமே என்னை வெறுக்கிறாங்க, வாழ்வே சூனியமாக மாறிவிட்டது என்று சொல்லி அந்த பெண் அழுகிறாள். அவர் கதவை அடைத்துவிட்டு அந்த அம்மாவை பக்கத்தில் இருக்கின்ற சகோதரிகளிடம் ஒப்படைக்கிறார். இந்த அம்மாவினுடைய அந்த அபலை குரலை கேளுங்கள், என்ன நடந்தது என்று நீங்களே யோசித்து பாருங்கள், என்ன உதவி செய்யலாம் என்று நீங்களே பாருங்கள் என்று 2-3 நாள் வைத்துவிட்டு அந்த பெண்ணினுடைய விசாலத்தை எல்லாம் கேட்கிறாங்க. விலாசம் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு அறிந்து விடுகிறார்கள். ஃபோன் நம்பரை எல்லாம் கேட்குறாங்க. அவருக்கு ஃபோன் பண்ணி அவரை வர சொல்கிறாங்க. அந்த 2 பேருக்கும் புத்துமதி கூறுறாங்க. வாழ்வையே இழந்து விடலாம் என்று வந்த அந்த பெண் இப்பொழுது அந்த கணவனோடு சேர்த்து வைக்கப்படுகிறாள். அவள் இப்பொழுது புதிய வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். நான் ஏதோ புராணத்தையோ நடக்க முடியாத ஒரு கதையையோ உங்களுக்கு சொல்லவில்லை. அன்புக்குரியவர்களே, இது நம்முடைய நாட்டில், தமிழ்நாட்டில், நம்முடைய பக்கத்திலே அன்னையினுடைய உதவியால் நடந்த இந்த புதுமையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த புதுமையை ஏற்படுத்தியவர்கள் அன்னை மரியாளா, அல்லது அந்த வேதியரா, அல்லது அந்த சகோதரிகளா? யார் அந்த புதுமையை ஏற்படுத்தினார்கள்? நாம் எல்லோரும் அன்னை மரியாள்தான் எல்லா புதுமையையும் செய்வார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய கரங்கள் நீங்கள்தான், அன்னையினுடைய கண்கள் நீங்கள்தான். அந்த அன்னையை இந்த பீடத்தில் வைத்துவிட்டு நாம் வெளியில் செல்லும் பொழுது மறந்து விடுகிறோம். இந்த அன்னையை போல வாழ வேண்டும், ஒரு தாய்மையாக நாம் இருக்க வேண்டும், தெய்வீகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்வோரின் தாயாக இறைவன் நமக்கு அவரை அருளியிருக்கிறார் அல்லவா, அது நமக்கு தெரியும் அல்லவா. அதை நினைத்து நினைத்து கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆம், அன்புக்குரியவர்களே, இவர்களை நாம் சூரியனை போல சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று சொல்லுகிறோம், நிலவை போல இருக்கிறார் என்று சொல்லுகிறோம், சந்திரனை எல்லாம் ஆடையாக அணிந்திருக்கிறார் என்று சொல்லுகிறோம். ஆனால் அதைவிட மேலாக இறை பற்று உடையவராக, ஏழைகளின் தாயாக, நோயுற்றோரின் தாயாக, வறியவரின் தாயாக, கண்ணீர் துடைக்கும் தாயாக இருக்கிறார் என்பதுதான் மிக பெரிது. ஆண்டவராகிய கடவுள் எதற்காக வந்தார்? ஏழைகளை தேடிச் சென்றார், அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த குணங்களை எல்லாம் எப்படி இவர் பெற்றிருக்க முடியும்? இயேசு, அன்னை மரியாள் அதற்கு ஒரு சான்றாக வாழ்ந்தார்கள். இயேசு என்ற தன்னுடைய மகனிடம் இருந்து விழுமியங்களை பெற்றார்கள். அதே நேரத்தில் ஒரு தாய்மைக்குரிய அந்த குணத்தையும் வாரி வரைத்தார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த இயேசுதான் தனக்காக அன்னை மரியாளை வைத்துக் கொள்ள விரும்பவில்லை. அந்த கடைசி நேரம், உயிர் போகும் நேரம், தன்னுடைய அன்புச்சியுடன் இருக்கிறான், தாயும் இருக்கிறார்கள். சிலுவை மரம் புதுமை பெறுகிறது, புனிதம் பெறுகிறது,
வாழ்வு பெறுகிறது. இயேசு அங்கே இறந்து கொண்டிருக்கிறார், தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்பது உண்மைதான். அதுதான் சிலுவையின் மகிமை, சிலுவையின் மேன்மை. ஆனால் இந்த சின்ன சின்ன மனிதர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த அருளப்பரு, அந்த தாய், இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த புனிதத்திற்கு மெருகூட்டுகிறார்கள். அதை நாம் மறக்க கூடாது. ஆண்டவருடைய அந்த அன்புக்கும் அருளுக்கும் மெருகூட்டுபவர்கள் தான். அந்த அன்பு நம்மில் வேலை செய்ய வேண்டும், அவருடைய கருணை நம்மில் வேலை செய்ய வேண்டும், அவர் அளிக்கின்ற மன்னிப்பை நாம் பெற்று மாற்றுரு பெற வேண்டும், இன்னொரு மனிதனாக மாற வேண்டும். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய செய்தி. அந்த கல்வாரியில் இருந்து அந்த சிலுவையில் தொங்கும் பொழுது ஆண்டவர் அந்த சீடனை பார்த்து இதோ உன் தாய் என்கிறார். அந்த சீடன் யோவான் மட்டுமல்ல, இயேசுவை பின்பற்றுகிற சீடர்கள் மட்டுமல்ல, திருமுழுக்கு பெற்றுகிற நாம் எல்லோரும் அன்றிலிருந்தே அன்னை மரியாள் நம்முடைய தாயாக மாறிவிட்டாள். எப்படி? மௌனமாக இருப்பதற்கும் நிதமும் ஜபம் செய்து கொண்டிருப்பதற்கும் அதுக்குமா? இல்லை, ஊரில் சென்று மக்களிடம் சென்று பேசுவதற்கும், அவர்களுக்கு ரசம் தீர்ந்து விட்டது என்று சொல்வதற்கும். சொல்ல வேண்டும், மகனே ஏதாவது நீ செய்ய வேண்டும், அவர் சொல்வதுபடி செய்யுங்கள் என்ற வார்த்தைகள் நம்மில் எப்பொழுதும் பலகி பெருக வேண்டும். அவர் சொல்வதுபடி செய்யுங்கள் என்பது ஒரு புதிய ஆன்மீகம். இந்த ஆன்மீகத்தை தந்த இந்த அன்னை மரியாள்தான் தெய்வீகத்தின் பிரதிபலிப்பாக இருக்கிறார்கள். தன்னுடைய மகன் எப்படிப்பட்டவர் என்பது தெரியும். அதே போல தாயிடம் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், இதோ உன் மகன். நாம் எல்லோரும் மரியாளின் மகன் என்றால், மரியாளின் மகன் என்றால் இயேசுவின் நண்பர்கள், இயேசுவை போல நாம் வாழ வேண்டும். எனக்கொரு நண்பன் உண்டு, அவன் தனக்கென வாழா தலைவன் தலைவன், அந்த நண்பனின் நாமம் இயேசு, என் மனமே அவருடன் பேசு பேசு. நாம் எல்லோரும் இந்த அருமையான நாளிலே இயேசுவோடு பேசுவோம், அன்னை மரியாளோடு பேசுவோம், இயேசுவின் விழுமியங்களை கடைபிடிப்போம், அவருடைய அன்பு சீடர்களாக வாழத் துடிப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.